இப்போ தான் நான் சாந்தியோட நியூஸ் கேள்விப்பட்டேன், அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. எனக்கு ரெண்டு கோபம் வருது, ரெண்டு வகையாக யோசிக்க வைக்குது. ஒன்று வந்துட்டு இவங்க நம்ம டீமில் இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களே, எவ்வளோ விஷயம் நான் வந்து அவங்க கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன்னு, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்குது. ரெண்டாவது வந்து என்ன சூழ்நிலை இருந்தாங்களோ தெரியல, அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை வந்துருக்கோ தெரியல இல்லையா. நம்ம வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கும், அந்த சூழ்நிலை இருக்கும்போது அந்த பிரச்சனை வந்து தெரியும் உங்களுக்கு. முட்டாதனம் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லுவேன், ஆனால் இவங்க வந்து என்ன சூழ்நிலை இருப்பாங்கன்னு தெரியாதனால விட்டுருந்தேன். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், அந்த நாலு பேருக்காக ஊர், உலகம், நம்ம குடும்பம், நிறைய விஷயத்தை நாங்கள் பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது திரும்ப திரும்ப சொல்கிற காரணம் வந்து இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கணுமா அப்படின்னு தான் எனக்கு அந்த கேள்வி. பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம குழந்தைங்க இருக்காங்க, நம்ம லைஃப் இருக்குது, எதை வேணாலும் நம்ம வந்து இழக்கலாம், ஆனால் இந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்குன்னு. இவங்களோட சாதனைகள், இவங்க நான் இவங்க இவங்க இவங்களுக்கு ஒவ்வொரு தடவை நடக்கிற பிரச்சனைகளில் வந்து நான் எப்பவும் கூட இருந்திருக்கேன், எப்பவும் நான் அவங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு ஆலமரமாக இருங்க, எல்லோரும் வந்து உங்ககிட்ட வந்து தஞ்சம் போகணும், ஹெல்ப்பாக இருக்கணும், உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கணும், நீங்கள் யார்ட்டையும் ஹெல்ப் கேட்காதீங்க, யார்ட்டையும் எது எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, நான் கடைசியாக ஒரு அக்டோபர் மாதத்தில் இருந்த ஒரு 3 மாதமாக அவங்க கூட கனெக்டில் இல்லை. காரணம் வந்து அவங்க நம்பரை மாற்றிட்டாங்க, நம்பர் வந்து யூஸ் பண்ணலை, இப்போ ஃபோனை யூஸ் பண்ணலை அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். ஃபேமிலி பிரச்சனை நம்ம உள்ளே போகக்கூடாது, நம்மளால் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக நான் தூரம் இருந்தேன். ஆனால் நான் தூரம் இருந்தது இவ்வளோ பெரிய விஷயத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலிங் எனக்கு இருக்குது. இவங்க அஸ் அ டீமாக இவங்க எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ண விஷயங்கள், அஸ் அ டீமாக நம்ம எல்லாருக்கும் இவங்க கற்பணித்த விஷயங்கள் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா. ஒன்று வந்து இன்றைக்கி சிட்டி சிட்டியாக செமினார் நடந்துகிட்ருக்கு, இதுக்கு முன் நடக்கலை. இந்த நடக்கிறதுக்கு காரணமே அவங்க தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் நிறைய தடவை வந்து செமினார் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நிறைய பேர்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கேன், பண்ணுவோம் நான் சொன்னால் பிளான் பண்ணுங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எப்போவுமே ஒரு வேலை பண்ணோம் அப்படின்னா நம்ம டீமாக இருக்கணும். அப்போ டீம் தான், டீமாக இருந்தால் தான் ஒருத்தர் தூங்கினாலும் ஒருத்தர் தூங்கணும் எல்லாத்தையும் எழுப்பி அந்த ப்ராப்ளம் பண்ண வைப்பாங்க. இவங்ககிட்ட நான் சொன்ன அன்னையில் இருந்துட்டு சுற்றி சுற்றி ஹால் தேடுறதுலேருந்து செமினார்ஸ் வைக்கிறதுல இருந்துட்டு எல்லாமே இவங்க தான் முடிவு பண்ணாங்க. முதல் முதல்ல செமினார் ஆரம்பித்தது இவங்களால் தான் மட்டும்தான், சாந்தியால் மட்டும்தான், சாந்தி தான் செமினாரை ஆரம்பித்து வச்சது. ஓகேண்ணா ஓகேண்ணா சொல்லிட்டு உடனே தேடி பிடிச்சி ஹால் செக் பண்ணுறதுலேருந்து ஹால் பார்த்ததுக்கப்புறம் நான் எல்லாமே அவங்க பொறுப்பில் விட்டுட்டேன், நீங்களே முடிவு பண்ணுங்கம்மா. எப்போ வைக்கேன்னா அவங்களே டேட் சொன்னாங்க, சரி வச்சுருவோம்மா அப்படின்னு. அப்புறம் சொன்னேன் எவ்வளோ ஃபீஸ் வைக்கணும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு. 300 ஃபீஸ் வைப்போம், சரி வாங்க அப்படி எல்லாமே அவங்க இஷ்டப்படி நான் விட்டுட்டேன். இன்றைக்கி வந்துட்டு செமினார் ஒவ்வொரு இடத்துல நடக்குன்னா அதை முதல்ல புள்ளியார் சொல்லி போட்டு ஆரம்பித்தது வந்து சாந்தி தான், அவங்களால தான் இது ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி எவ்வளோ செமினார் நடக்கினா அது அவங்க ஒரு காரணம், முக்கியமான காரணம் அவங்க. ரெண்டாவது புக்ஸு, எல்லோரும் இன்றைக்கி அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் புக்கு படிக்கிங்க. லீடர்ஷிப் புக்கு வந்து நம்ம பாலன் ஐயா அவங்க த்ரூ பண்ணது, ஆனால் நெட் மார்க்கெட்டிங் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் புக்ஸ் வந்து முழுக்க முழுக்க சாந்தி அவங்க எழுதினது. நான் அதில் கான்ட்ரிபியூட் சொல்லியிருக்கேன், நீங்கள் சென்னை செமினாரிலும் பேசியிருக்கோம். ரவும் பகலும் 2 மணி 3 மணி வரைக்கும் உட்காந்து பகல் ஃபுல்லாக வேலையும் பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக புக்ஸு நான் கொடுத்த நோட்ஸ்லாம் எழுதி அந்த புக்ஸ் எழுதுறது இருக்கல, அது பெரிய விஷயம். நான் உங்கள்கிட்ட தெரிய சொல்லியிருக்கேன், நீங்கள் பண்ணுற கான்ட்ரிபியூஷன் வந்து அழியாத, என்றைக்கும் நம்ம இல்லாத போதும் நம்மளை பற்றி பேசும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க இல்லாத நேரம் அவங்கள பற்றி அந்த புக்கு பேசும், ஏன்னா அது எழுதுனது அவங்க, அதுக்கு அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அந்த புக்கு எழுதுறதுக்கு. அதை சிந்தனைகளை வந்து எழுத்து வடிவமாக கொண்டு வந்தது அவங்க. அதில் எப்பவும் அவங்க வந்து நிலையாக எல்லாருக்கும் மனசுலையும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் இன்னும் அது அந்த அந்த எழுத்து வந்து அவங்களுடைய எழுத்து. ஸோ இன்றைக்கி அவங்க நம்ம கூட இருக்காங்க, எவ்வளவு கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஃபேமிலியோட ஊருக்கு வந்தப்பவும் சரி, ஸ்டேஷன் வந்திருந்தாங்க, ஸ்டேஷன் மதுரை ஸ்டேஷன் வந்துட்டு ஊருக்கு போகும்போது ஃபேமிலியோட நிறைய மிங்கிள் பண்ணி ஜோசலாக எடுத்து வச்சுட்டு ரொம்ப பாசமாக நடந்துவிட்டாங்க. அண்ணன் அண்ணன் அண்ணன்னு வாயார் கூடுவாங்க. ராஜபாளையத்துலேருந்து அவங்க
மாம்பழம் கொடுத்து விட்டாங்க, ஸ்பெஷலாக ஸ்டேஷன் போயிட்டு அதெல்லாம் அவங்க கூட இன்டர்வியூலாம் எடுத்து பேசி அனுப்பி வச்சது. அவங்க நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்துட்டு நம்மளால் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, நிறைய இன்வால்வ் ஆகக்கூடாது, நம்மளால் பிரச்சனை வந்துடக்கூடாது ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் தூரம் இருந்தேன். அது ஒரு பெரிய தப்பாக மாதிரி தெரியுது. நம்ம பாலிசி எப்போவுமே தர்க்கில் வந்து ஒரு முடிவு கிடையாது, ஏன்னா பிறக்கும் போது நம்ம நினச்சி வரல, அதனால் போகிறதுக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு எந்த முடிவும் கிடையாது, வாழ்ந்து காட்டிட்டு தான் போகணும். ஆனால் அதே மாதிரி எப்போவும் அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. திங்க் பண்ணவங்க இந்த மாதிரி விஷயம் நடக்கும், அவங்க நிறைய தடவை இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்காங்க, அது உண்மையில் இந்த மாதிரி போயிடுச்சு. எப்பவும் அவங்க சொல்கிற வார்த்தை செய்யணும் அல்லது செத்து மடியணும் அப்படின்னு, அந்த மாதிரி செத்து மடிஞ்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு. வீட்டில் இதை பற்றி கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. நாங்கள் சொன்னதுலேருந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா அவங்கள வந்து நான் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன், அதனால் நான் பேசுகிறேன். நாங்கள் ஒரு டைம் ஊருக்கு போயிருக்கும் போது ட்ராவல் பண்ணியிருக்கும் போது அவங்க வந்திருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்டோட. அவங்க இருக்க இடம் வேறு, நாங்கள் ட்ரெயினில் நிற்கிற இடம் வேறங்கும் போது அவ்வளோ தூரம் மெனக்கிட்டு விடிய காலம் அவங்க குழந்தைங்க, ரெண்டு குழந்தைங்கள தூங்குகிற குழந்தை கூட எழுப்பாமல் அப்படியே தூங்க போட்டுட்டு இவங்கள அண்ணன்னு கூப்பிடுங்க, இனி அண்ணி எங்களை பார்க்கறதுக்காக மெனக்கிட்ட அவங்க விடிய காலம் வந்திருக்காங்க. வந்து நின்று எங்களை பார்த்து அண்ணி அண்ணன்னு சொல்லி ஜோஷை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப எனக்கு பாசல பார்க்கல அப்படின்னு எனக்கு ஃபீலாக இருக்கிறேன். அவங்கள நான் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன், ரொம்ப கஷ்டமாயிட்டு நேற்று நைட்லேருந்து அவங்களுக்கு என்னமோ எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி நல்லா பேசினாங்களே, என்ன ஆகிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே அப்படின்னு. நம்ம சொல்லிடுறோம் கண்டிப்பாக இப்படிலாம் பண்ணிருக்கக்கூடாது முட்டாள்தோணும் அப்படி அப்படின்னு, ஆனால் அவங்க முடிவு எடுக்கிறதுக்குன்னே ரெண்டு குழந்தைகளை பற்றி கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம். வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் நிறைய வரதான் செய்யும், ஆனால் இந்த முடிவு ரொம்ப கொடூரமானது, எடுத்துக்கக்கூடாது. அவங்க குழந்தைக்காக கொஞ்சம் அவங்க மனசை மாற்றிருக்கலாம். எனக்கு அவங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் எனக்கு அடுத்த அந்த குழந்தைக்கு பற்றி தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா நானும் ஒரு தாய் தானே. ஹஸ்பண்ட் வழிக்குள்ளே சண்டை வரதான் செய்யும், இருக்கதான் செய்யும், இல்லாத ஒன்றும் இல்லை, மனசு வேதனை தான் இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அந்த நேரம் அவங்க வலி எப்படி இருந்திருக்குன்னு என்னால் சொல்லவே முடியல வார்த்தையில். இவங்களுக்கு கஷ்டம் அவங்க சொல்லிதாங்க, எங்கள் கூட பேசினா எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ண அவ்வளோ இதில் இருந்துக்கும் போது நான் கொஞ்ச நேரம் என்ன அந்த ட்ரெயினில் அந்த கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் பார்த்ததுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கேன். அவங்க கூட இருந்தவங்க பேசினவங்க பழவங்களாம் எப்படி இருந்திருக்கும், அவங்க குழந்தை எப்படி வலி இருந்திருக்குங்களா சொல்லவே முடியல வார்த்தைகளை. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இவ எனக்கு அந்த அந்த திரும்ப திரும்ப அந்த ஞாபகம் தான் வந்துட்டுருக்கு. அவங்க ட்ரெயினில் வந்து நான் அண்ணா அண்ணி எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க, இந்த பழம் மாம்பழம் கொண்டு வந்தாங்க. ஆமாம், ரெண்டு மாம்பழத்தை வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் அவங்களும் வந்துட்டு மறக்க முடியல எங்களால். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு கேட்டதில், நேற்று நைட்லேருந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவங்க ஓயமாக நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அதுக்கப்புறம் என்னாச்சு என்னாச்சின்னு கேட்டேன், அவங்க அவங்களுக்கு சொல்லவே முடியல வார்த்தையில். நானும் திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு தாய் தகப்ப இல்லாட்டின கூட அந்த குழந்தைங்க வந்து தாய் இல்லாமல் தாய் இல்லாமல் குழந்தைங்க இருக்காது. அந்த தாயோட வேல்யூ வந்து என்னன்னு அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அந்த வலி என்னன்னு. கண்டிப்பாக குழந்தைங்க மட்டும்தான் அந்த வலியை புரிஞ்சிக்க முடியும், ஏன்னா அவங்க தான் அதை என்னென்ன என்ன கத்தான் கஷ்டம் எவ்வளோ மானம் போகிறதா இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்காக தயவுசெய்து உயிரை விடாதீங்க ப்ளீஸ். குழந்தைக்காக கொஞ்சம் இறங்கி மனசை மாற்றிக்காங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எவ்வளோ தான் போட்டுமே பிரச்சனைகளை, எவ்வளோ தான் ஆட்டுமே, என்ன தான் மானம் தான் போட்டுமே, அந்த குழந்தை நம்மளால் ஒரு குழந்தை ரெண்டு அனாதையாகி அதுக்கு பாசம் இல்லாமல் தவிக்கிறது அந்த கொடுறோம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நான் என் குழந்தை நினச்சி கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த ரெண்டு குழந்தைகளையும் வழி எப்படி இருந்திருக்கும்ல, இந்த நேரம் இப்போ எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்ல, அதுகளோட தேவைகள் அவர்கள ஆசைகள் அது வந்து தாயை தவிர வேறு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த குழந்தைகளோட மனசில் உள்ள எண்ணங்கள் வந்து தாயை தவிர யாராலும் கண்டுபிடிக்க, எவ்வளோ தான் பாசமாக இருக்கட்டும் தாயை தவிர யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அது என்ன நினைக்கும் என்ன இப்போ தேவை அதுக்கு அப்படிங்கிறது ஒரு தாயால் மட்டும்தான் கலந்து கண்டுபிடிக்க முடியும். அது நான் அனுபவிச்சிருக்கேன், என் குழந்தைங்களையும் நான் ரொம்ப பட்டிருக்கேன். என்னால் ஒரு ஒரு நாள் கூட எங்கள் அம்மாவிட்ட விட்டுட்டு வரணும் நான் நினைப்பேன், சேட்டை என்ன சேட்டை பண்ணுறீங்க விட்டுட்டு வரணும், நம்ம ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கணும் அது நினைப்பேன். என்னால் செய்ய முடியாது, என்னால் செய்யவே முடியாது. அப்படி நினச்சிடுவேன், போங்கப்பா நீங்கள் எங்கேயா தூர போனால் நமக்கு இந்த பிள்ளையோட நிறைய சிறையாக இருக்குப்பா ரொம்ப சேட்டை பண்ணுற அப்படின்னு. ஆனால் நினைப்பேன், என்னால் செய்யவே முடியாது, எந்த தாயாலும் செய்ய முடியாது சொல்லலாம் நம்ம.
ஆனா உயிரை விடுறது ரொம்ப கொடுறோம். அந்த குழந்தைகள் வந்து வாழ்நாள் பூரா ஒரு தாயோட பாசத்தை இழந்து வாழ்றது வந்து ரொம்ப கொடுறோம். இனிமே யாரும் இப்படி ஒரு தப்பு பண்ணாதீங்க ப்ளீஸ், இது முடியுமா நான் சொல்லிக்கிடுவேன், தப்பு பண்ணாதீங்க ப்ளீஸ். எவ்வளோதான் போராட்டுமே, எவ்வளோதான் பிரச்சனை ஆகிட்டுமே, உங்கள் குழந்தைங்க தூர போயிருங்க, உங்களுக்கு வாழ இஷ்டம் இல்லையா, உங்கள் அம்மா அப்பா கூட போயிருங்க, தனியாக இருந்து போராடி வாழுங்கள், ஒழிஞ்சு குழந்தைய விட்டுட்டு எங்கேயும் உயிர் விடாதீங்க தயவுசெய்து, இது முன்னாடி சொல்லிக்கிடுவேன் ப்ளீஸ். அவங்க குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ரொம்ப அந்த இறங்கல், அவங்க வந்து எல்லா மன சக்தியும் கட்டு இதை விட்டு வெளியே வரணும். அவங்க ஏன்னா போயிட்டாங்க, திரும்ப வர முடியாது, இனி அம்மா வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வழி இருக்கும், ரொம்ப கூடுறோம். அதனால ஜீனடிக்கே முடியும், நம்மளாலே தாங்க முடியல. அந்த குழந்தைங்கள என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அது மனசில் இப்போ என்ன வழி இருக்கும், அம்மா இப்போ கிடையாது, நமக்கு தேவைகளுக்கு பூர்த்தி பண்ணதுக்கு ஒரு ஆள் இல்லை, நம்ம மனசுட்டு பேசுறதுக்கு ஆள், நம்ம கேட்கறதுக்கு ஆளுங்கும் போது அது என்ன நினைக்கும், அந்த மனசு எவ்வளோ கொடுறோம் தெரியுமா. அது நிச்சயமாக அப்படி பண்ணாதீங்க தயவுசெய்து, அப்படி செய்யக்கூடாது. நான் சாந்திக்காக ரொம்ப வருத்தப்படுறேன், எனக்கு கோபம் இருக்குது, ரெண்டாவது கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்ககிட்ட நான் ரெண்டு நேரம் ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்போம்மா இருப்பேன் அந்த ட்ரெயினில், ஸ்டேஷனில் நின்றுட்டு ஒரு 10-15 நிமிஷம் தான் இருந்திருக்கோம், அப்போ பேசுனது தானே, எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தைய நினச்சி ரொம்ப வேதனையாக இருக்குது, ஏன்னா நேற்று ராத்திரிலேருந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கேட்டலேருந்து. அவங்க நிம்மதியாக இருக்கணும், குழந்தைங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கணும். என்ன பேசுன்னு தெரியல, வார்த்தை இல்லை.